இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழு சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழு முதல் பகுதி கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் ஜபிக்கிறவர்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவருடைய வெளிச்சம் உதிக்கும் என்று வேதம் சொல்கிறது இந்த சங்கீதக்காரன் ஜெபத்தினால் வந்த விளைவுகளை இந்த சங்கீதத்தில் குறிப்பிடுகிறார் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற இருக்கிறார் உங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற இருக்கிறார் ஏனென்றால் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார் அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும் கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் போது எல்லா வழிகளிலும் அவருடைய வெளிச்சத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் மோசையோடின் முகம் பிரகாசித்தது என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவராய் மோசை இருந்தார் மோசையோட வெளிச்சத்தை ஜனங்கள் மோசியோட முகத்தில் பார்த்தபோது அவருக்கு பயந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது கர்த்தரு கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் கர்த்தருடைய பிரகாசங்கள் உங்கள் மேல் வரும்போது உங்களை குறித்த பயம் ஜனங்களுக்கு வரும் கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார் ஏனென்றால் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் ஜபிப்போமா தகப்பனை இன்னைக்கு உங்கள் முகத்தை எங்க மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவர் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அட்ரோட பிள்ளைகளை பிரகாசிக்க அவங்க ஜபத்தெல்லாம் கேட்குறீங்களாப்பா அவங்கள உற்சாகப்படுத்துங்க ஆண்டரே ஆண்டரே அநேக மக்கள் அவங்கள உதாசீனப்படுத்துவதையும் அற்பமா எண்ணுவதையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆனால் அவங்க எல்லாரும் இவங்க வாழ்க்கையில் அவங்க வெளிச்சத்தை பார்க்கட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இவர்களை குறித்த ஒரு பயமும் அந்த ஜனங்களுக்கு உண்டாகட்டும் மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிற காகஸ் ஸ்தோத்திரம் மோசையின் முகத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் எங்கள் முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுவீர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தரவங்களை ஆசிரியப்பார்கள் அமேன்